வெல்கம் டு மை சேனல் அண்ணாமலையார் எலக்ட்ரானிக்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சத்யமூர்த்தி. அண்ணாமலையார் எலக்ட்ரானிக்ஸ் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சாம்சங் டிவியில் ஹெச்ஓட் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபால்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன கம்பெனின்னா சாம்சங் போல்ல மட்டும் தான் இந்த கம்பெனி அடிக்கடி வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஓட் மாற்றி ஒரு நாள் மேக்ஸிமம் ரெண்டு நாள் ஓடும். இப்போ பார்த்தீங்கன்னா டப்னு ஹெச்ஓட் ஃபால்ட் ஆகிடுது. நமக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க, மெக்கானிக் பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து அவங்க பார்க்க வேண்டியது ஹெச்ஓட்டை மட்டும் மாற்றிட்டு இருந்துருக்காங்க, பக்கத்தில் எதுவுமே பார்க்கல. அது பக்கத்தில் அதோட ரிலேட்டடாக என்னென்ன நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கு. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா இந்த ஹெச்ஓட் வந்து டிவி ஆன் ஆகுது, கண்டிஷனாக ஓடிட்டுருக்கு, ஹெச்ஓட் வந்து கம்ப்ளைண்ட் ஆகுது, இதுதான் ஃபால்ட்டு. ஆனால் உடனே ஃபால்ட் ஆகலை, ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி ஓடி தான் ஃபால்ட் ஆகுது. ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எக்ஸ்ட்ரா எடுத்து இந்த ஹீட்ஸிங்லாம் போட்டு போட்டிருக்காங்க. அப்படி போட்டுமே நமக்கு கம்ப்ளைண்ட் வருது. இது எதனால் அந்த கம்ப்ளைண்ட் வருதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். பேசிக்காக நம்ம என்ன பார்ப்போம்னா இந்த ஹீட் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இந்த கெப்பாசிட்டர் பார்ப்போம், இந்த கெப்பாசிட்டர் பார்ப்போம், அடுத்து இந்த கெப்பாசிட்டர் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ட்ராப் ஆகுதான்னு பார்த்துட்டு இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் செக் பண்ணி பார்ப்போம். இந்த 120K ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். இந்த சாரி அதாவது 123K போட்டிருப்பாங்க, 123K. நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறது வந்து 120K தான் கிடைக்கும். இந்த 185K வந்து செக் பண்ணி பார்ப்போம். பேசிக்காக நம்ம பார்க்குறது இதுதான். ஆனால் இது எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 125 வோல்ட் தான் வரும். செக் பண்ணி காட்டுறேன். டிவி பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுது. வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே செக் பண்ணுற மாதிரி மீட்டர் வந்து வோல்டேஜ் டிசியில் வச்சுட்டு பி ப்ளஸ் செக் பண்ணிக்கலாம். 126.6 வோல்ட் வருது. இந்த நமக்கு இந்த 1 வோல்ட் 1.5 வோல்ட்ன்றது பெரிய ஹீட்டை உருவாக்கி கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹெச்ஓட் வந்து சீக்கிரம் ஓவர் ஹீட் ஆகி சீக்கிரம் போகுது. நம்ம பொதுவாக பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச் டிரைவர் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு இங்கேருந்து எடுத்து ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க, 47.25 வோல்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க, இங்கேருந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. இது நேராக எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும். சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன். இந்த கண்ட்ரோல் வோல்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு எடுத்து ஒரு டயோடு ஒன்று போட்டு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா ஸ்டாண்ட்பைல இருக்கும்போது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் வோல்ட்டு ப்ளஸ் 14 வோல்ட் இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு டயோடு போட்டு இங்கே எடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கொண்டு போய் இங்கே எடுத்து ஒரு இங்கேருந்து ஒரு டயோடு போட்டு வெர்டிகல் ஐசிக்கு எடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம செக் பண்ண போகிறது இந்த டயோடை செக் பண்ணி பாருங்கள். இந்த டயோடில் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இருக்கலாம், இந்த டயோடில் பிரச்சனை இருந்தாலும் ஆசிலேஷன் ஆகுது, டிவி ஆன் ஆகுது, ஆனால் ஹெச்ஓட் வந்து ஓவர் ஹீட் ஆகுது. இங்கேருந்து வந்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹை வேலையாக இருக்கேன்னு பாருங்கள். இந்த கெப்பாசிட்டர் வந்து தனியாக கைட்டு செக் பண்ணி பாருங்கள். கெப்பாசிட்டர் மீட்டர் இருந்தால் பெஸ்ட்டு, அப்படி இல்லைன்னு சொன்னால் புது கெப்பாசிட்டரை மாற்றி விட்டுருங்க. இதை மாற்றிட்டு செக் பண்ணி பாருங்கள், கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு அந்த ஹீட் பிரச்சனை சால்வ் ஆகிடும். அடுத்து இந்த பிஎஃப் பார்த்துங்க, இந்த பிஎஃப் ரெண்டு பிஎஃப் ஒரு கெப்பாசிட்டர் இந்த சைடு பார்க்கலாம். நான் சர்க்கியூட்டில் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் தான் சொன்னேன், 47.25. இந்த கெப்பாசிட்டி லீக்கேஜ் இருக்கான்னு பார்த்துங்க. ஆனால் இது மெயினாக பாருங்க, இது கம்ப்ளைண்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஹீட் பிரச்சனை வருது. நான் நிறைய போர்டில் வந்து பார்த்துருக்கேன். இது வந்து கெப்பாசிட்டி செக் பண்ணுற மீட்டரு,
இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இருட்டில் சரியாக காட்ட முடியல, ஆனால் 4725 தான். இது நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி கெப்பாசிட்டர் டிசார்ஜ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா 52.5 மைக்ரோஃபாரட் வருது, வேல்யூ கூட இருக்குது. இதனாலேயும் நமக்கு அந்த எரர் வரும். இதை மாற்றிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த டயோடு கம்ப்ளைண்ட் ஆனாலும் நமக்கு அந்த ஃபால்ட் வருது. ஏன்னா டயோடு வந்து ரன்னிங்கில் இந்த டயோடு ஓவர் ஹீட் ஆகும்போது இதோடைய வேல்யூ மாறுது. வேல்யூ மாறும்போது அங்கே சிக்னல் மாறி நமக்கு அந்த பிரச்சனை வருது. இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1N 4004. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டயோடும் டயோடு லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் இருந்தது, அதாவது ஹீட் ஆனால் வேல்யூ மாறிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு கெப்பாசிட்டர் தான் எனக்கு வந்த கம்ப்ளைண்ட்டு. இதை மாற்றி செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த ஃபால்ட் வந்து சரியாயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இதுமாரி அடுத்து கிரிட்டிக்கலான வீடியோவை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.